ஆம்னி பேருந்து கட்டணத்தை நிர்ணயித்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயமானவன் வழங்க கேட்போம். தாயமானவன், சொல்லுங்க, எவ்வளவு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? இது கூடுதலாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா? இது குறித்து உரிமையாளர்கள் சங்கம் என்ன தெரிவிக்கிறார்கள் தாயமானவன்? பண்டிகை மற்றும் விழா காலங்கள்ல சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்கள் ஆம்னி பேருந்துகள்ல டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும் போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு என்பது எழுந்து வருகிறது. தமிழக அரசின் சார்பிலும் ஆம்னி பேருந்துகளுக்கு எந்தவித கட்டணமும் நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் பண்டிகை காலங்கள்ல பயணிகளுடைய அந்த கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணத்தை வசூலித்து வந்தன. பயணிகள் ஒரு சிலர் தெரிவிக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் சார்பில் அவ்வப்போது ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து தொடர்ந்து இந்த வசூலிக்கப்பட்ட கட்டண கூடுதல் கட்டணத்தை பொதுமக்களுக்கு திரும்ப பெற்று தந்தாலும் விழா காலங்கள்ல அதிக கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை என்பது தொடர்கதையாய் இருந்து வருகிறது. அந்த வகையில்தான் அண்மையில் வருகின்ற அக்டோபர் 24 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்ல ஒரு மாதம் முன்னதாகவே ஆன்லைன் இணையதளம் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும் போது வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த ஒரு சூழல தான் இந்த விழா காலங்கள்ல இந்த ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை தவிர்க்கும் வண்ணம் ஆம்னி பேருந்து சங்கத்தின் சார்பில் கட்டணமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது AOBOA.co.in என்ற இணையதளத்திற்கு சம்பந்தப்பட்ட பயணிகள் நேரடியாக சென்று தாங்கள் எந்த இடத்தில் இருந்து எங்கு செல்கிறோம் என்பதை பதிவு செய்தால் உடனடியாக அந்த ஆம்னி பேருந்துகளில் பல வகையான பேருந்துகள் இருக்கின்றன. நான் ஸ்லீப்பர், ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர் என அனைத்து பேருந்துகளுக்குமான கட்டணமும் குறைந்தபட்ச முதல் அதிகபட்ச கட்டணம் வரை விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டு ஆம்னி பேருந்து கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தை பார்வையிட்ட பிறகாக சம்பந்தப்பட்ட இணையதளத்திற்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் புக்கிங் செய்து கொள்ளலாம் என ஆம்னி பேருந்து நிர்வாகத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த இணையதளத்தில் இருந்து அதிகபட்ச கட்டணம் வசூலிக்கப்படும் பட்சத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் எனவும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தற்போது சென்னையில் இருந்து மதுரை செல்லக்கூடிய பேருந்துகள்ல நான் ஏசி சீட்டருக்கு 690 முதல் 1170 வரையிலும், அதே போல் நான் ஏசி ஸ்லீப்பருக்கு 930 முதல் 1580 வரையிலும், ஏசி சீட்டுக்கு 870 முதல் 1490 வரையிலும், ஏசி ஸ்லீப்பருக்கு 1170 முதல் 2000 வரையிலும் கட்டணமானது தற்போது வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் சென்னை முதல் திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய பயணிகளுக்கு நான் ஏசி சீட்டுக்கு 870 முதல் 1490 வரையிலும், நான் ஏசி ஸ்லீப்பருக்கு 1200 முதல் 2050 வரையிலும், ஏசி சீட்டுக்கு 1140 முதல் 1940 வரையிலும், ஏசி ஸ்லீப்பருக்கு 1450 முதல் 2530 வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் சென்னை முதல் கோவை செல்வதற்கு நான் ஏசி சீட்டரில் 720 முதல் 1240 வரையிலும், நான் ஏசி ஸ்லீப்பர்ல 990 முதல் 1690 வரையிலும், ஏசி சீட்டர்ல 940 முதல் 1600 வரையிலும், ஏசி ஸ்லீப்பர்ல 1190 முதல் 2030 வரையிலும் கட்டணமானது வசூலிக்கப்படும் என இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தை தவிர்த்து கூடுதல் கட்டணத்தை ஆம்னி பேருந்துகள் வசூலிக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்கள் உடனடியாக போக்குவரத்து துறைக்கு புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கலாம் என ஆம்னி பேருந்து சங்கத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் சங்கத்தின் சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணமே வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதாகவும் அரசே உடனடியாக ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. நன்றி தாயமானவன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.